போற்றும் நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் சல்லாக அழைவு செல்லும் அவர்களின் பிறப்பு முதல் இறுதி பேருரை வரை வாழ்க்கை வரலாறு தினமும் காணத்தவராஜன் வரலாற்று உரை மௌலவி கே எம் இல்லியாஸ் எம்ஏ அவர்கள் போற்றும் நபிகள் நாயகம் என்ற தலைப்பில் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்வில் நடைபெற்ற அவர்கள் சந்தித்த முக்கியமான நிகழ்வுகளை சம்பவங்களை நாம் அறிந்து வருகின்றோம் இதுவரை பெருமானா சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்து கொண்டு எப்படியெல்லாம் ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றார்கள் அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் மதீனாவில் இருந்து ஒரு குழு ஹஜ்ஜுக்காக அப்போதைய நடைமுறைப்படி ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி மக்காவுக்கு வந்திருந்த போது அவர்களை மினா என்ற இடத்திலே வைத்து பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சந்தித்தார்கள் அவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அவர்களும் ஏற்கனவே மதீனாவில் இருந்த யூதர்கள் வழியாக வேதம் என்றால் என்ன இறை என்றால் யார் என்பதையெல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருந்த காரணத்தினால் அபிகள்நாயகம் சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் தன்னை ஒரு இறை தூதர் என்றும் தனக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றும் அவர்களிடத்தில் சொன்னபோது அவர்களுக்கு அது புதிய செய்தியாக இருக்கவில்லை என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் இப்போது அந்த மதீனாவிலிருந்து வந்த குழுவினரிடம் ரசூலாயி சல்லல்லா அலிசன் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நீங்கள் மதீனாவுக்கு சென்று உங்களுடைய மக்களுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லுங்கள் அடுத்த ஆண்டு இதே நாளில் இதே இடத்தில் நள்ளிரவு நேரத்தில் நாம் சந்திப்போம் அது வரைக்கும் யாரிடத்திலும் இந்த தகவலை நீங்கள் பரிமாறக்கூடாது நான் உங்களை சந்தித்த செய்தியோ நான் உங்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து எடுத்து சொன்ன செய்தியோ உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியமாக இதை வைத்திருக்க வேண்டும் என்று பெருமானா சல்லுள்ள ஆலிசனவர்கள் சொல்லி அனுப்பினார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் சிலர் இதை முதல் அகபா முதல் உடன்படிக்கை என்று கூறுகிறார்கள் இன்னும் சில வரலாற்று ஆசிரியர்கள் இதை ஒரு உடன்படிக்கை என்று கூறுவதற்கு பதிலாக அடுத்த ஆண்டு ரசூலுல்லாயி சல்லுள்ள ஆலிசன்களை மதீனாவில் இருந்து இதே நாளில் மினாவில் அதே நேரத்தில் மூன்றில் இரண்டு பகுதி இரவு நேரம் கடந்ததற்கு பிறகு சந்திக்க வந்தார்கள் பனிரெண்டு பேர் வந்தார்கள் அடுத்த ஆண்டு பனிரெண்டு பேர் வந்து ரசூருல்லாயி அவர்களை சந்தித்து அவர்களிடத்தில் திருட மாட்டோம் விபச்சாரம் பண்ண மாட்டோம் வட்டி வாங்க மாட்டோம் இது போன்ற ஒழுக்கங்களை எல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம் என்று ரசூர்ல்லா இடத்துல சத்திய பிரமாணம் பயர் செய்து கொடுத்தார்கள் அது அதுதான் முதல் உடன்பிடிக்கை என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் இப்போது இப்போ இந்த ரெண்டாவது வருடம் வந்தார்கள் அல்லவா அப்படி ரெண்டாவது வருடம் வந்தபோது பன்னிரெண்டு நபர்கள் வந்தார்கள் என்று சொன்னோம் அல்லவா மதினாலிருந்து அவர்களோடு ரசூலுல்லாயி சல்லுல்ல அலிஸ்லமர்கள் முசாபு உமைர் உமயிர் முசாபிபுன் உமைர் என்ற சஹாபியையும் மக்க மதீனாவுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் இந்த முசாபுபுன் உமயிர் யார் என்று சொன்னால் மிகப்பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்தவர் இவருடைய தாய் பெரிய செல்வச்சி மாட்டி இஸ்லாத்தை இவர் ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டியே இவருடைய தாய் இவரை கொடுமைப்படுத்தினார் சித்திரவதை செய்தார் நான் உனக்கு தந்த ஆடைகளை எல்லாம் என்னிடத்திலே களைந்து கொடுத்து விட்டு போய்விடு என்று சொன்னார் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு உடுத்த துணியோடு வெளியிலே வந்தவர் தான் முசாபின் உமேர் தோத்த தோற்றத்திலே அவ்வளவு அழகாக இருப்பார் உகது பொருளை இவர் கொல்லப்பட்டு விட்டார் அதை பார்த்து ரசூலுல்லா கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற வதந்தி பரவியது என்றால் பார்த்து கொள்ளுங்கள் இவர் அவ்வளோ பெரிய அழகர் என்று இவரை இதற்கு மேலும் அக்காவிலே வைத்திருப்பது நல்லதல்ல இவர் செல்வ செழிப்பாகவும் வசதி வாய்ப்பாகவும் உயர்ந்த வாகனத்திலும் அங்குமிங்கும் மிங்கும் கொண்டிருந்த ஒரு நாட்டில் ஒரு ஊரில் ஏழையாக ஒன்றுக்கும் உதவாதவராக உடுத்த துணியோடு வாழ்வது இவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆகையினால் இவரை மதினாவுக்கு அனுப்பி வைத்து விடலாம் என்று ரவிகள் நாயகல்லா அவரை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கே சென்று அசாது சுராரா ரலியல்லாஹு அலான்வருடைய வீட்டில் இவர் தங்கினார் இவர் மதினாவுக்கு சென்று அங்கே உள்ள மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லவும் திருக்குறானை ஓதிக்காட்டவும் மக்களுக்கு நின்று இமாமாக நின்று தொழுகை நடத்தவுமான பணிகளை செய்து கொண்டிருந்தவர் முசாபின் உமைர் அலி தலான் இவர்கள் தான் இஸ்லாத்தினுடைய முதல் தூதர் பெருமானார் அனுப்பிய முதல் தூதர் ரசூருல்லாவின் சார்பிலே சென்றவர் அடுத்த வருடம் இதே முஸன் உமைரு ஒரு வருட காலம் சரியாக மதீனாவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிறார் அடுத்த ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதே துல்ஹஜ் மாதத்தில் அதே மினா அன்றைக்கு இரவினுடைய நள்ளிரவு நேரத்தில் மதீனாவில் இருந்து எழுபத்து மூன்று ஆண்கள் இரண்டு பெண்களை அழைத்து கொண்டு வந்து சந்திக்க வைக்கிறார் இவருடைய ஒரு வருட முயற்சியில் சுமார் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஒரு வருட முயற்சியில் ஒரே வருடம்தான் தான் அறுபதுக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் மதீனாவாசிகள் ஒவ்வொருவரும் மணிமணியான மனிதர்கள் ரசூருல்லாயி சல்லுல்லா சந்தித்த சந்தித்தவுடனே இந்த எழுபத்து மூன்று பேரும் சேர்ந்து ரசூர்ல்லா சொல்கிறார்கள் அல்லாவுடைய திருத்துதரே எவ்வளவு நாளைக்கு நீங்கள் இவ்வளவு அற்புதமான அரிய பெரிய மார்க்கத்தை கையில் வைத்து கொண்டு நீங்கள் மலை மலை மலைப்பொதும்புகளிலும் ஆள் அரவம் இல்லாத இடத்திலும் ஊருக்கு பயந்து கொடுமைக்காரர்களுக்கு பயந்து இந்த இஸ்லாத்தை எதற்காக நீங்கள் இனிமேல் பதுங்கி பதுங்கி பிரச்சாரம் செய்ய வேண்டும் நீங்கள் எங்கள் ஊருக்கு வாருங்கள் நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் எங்கள் ஊரில் வந்து தங்கியிருந்து பகிரங்கமாக நீங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யுங்கள் என்று மதீனாவாசிகள் பெருமானாரை அழைத்தார்கள் வரலாற்றிலே ஒரு பெரிய என்ன தெரியுமா உங்களுக்கு உலகத்தில் எந்த ஆட்சியாளரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது நெப்போலியனாக இருக்கட்டும் அல்லது லண்டன் அரசாங்கமாக இங்கிலாந்து நாடாக இருக்கட்டும் உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் என்று யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களில் யாரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அவர்கள் நாடுகளை தேடிச் சென்று பிடித்து ஆக்கிரமித்து அங்கே தம்முடைய ஆட்சியை நிலைநாட்டுவார்கள் வழக்கத்துக்கு மாறாக உலகத்தில் ஒரே ஒருவரைத்தான் ஒரு நாட்டு மக்கள் வந்து நின்று எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வாருங்கள் நீங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களை வழிநடத்துங்கள் என்று தேடி அழைத்து கொண்டு வந்து ஆட்சி பொறுப்பை கொடுத்தார்கள் அது மதீனவாசிகள் கொடுத்தது ரசூலுல்லாவுக்கு வரலாற்றில் இந்த இது மாதிரியான அதிசயத்தை பெருமானாரின் வாழ்க்கையை தவிர நீங்கள் எங்கும் பார்க்க முடியாது இந்த சூழ்நிலையில்தான் நபிகள் நாய் முல்லா அலிசம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள் நீங்கள் மக்காவில் இருந்து புறப்பட்டு மதீனாவுக்கு ஹிஜிரத் செய்யலாம் அல்லாஹு தாலா அதற்குரிய அனுமதியை தந்துவிட்டான் என்று சஹாபாக்களுக்கு அறிவித்தார்கள் அறிவித்தவுடனே சஹாபாக்கள் எல்லாம் ஒவ்வொருவரும் வாய்ப்பு கிடைத்தவர்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு புறப்பட்டு செல்ல ஆரம்பிக்கிறார்கள் இதில் ஒன்று ரெண்டு சுவையான செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சுஹைப் என்கிற ஒரு நபி ரோம் இருந்து மக்காவுக்கு வந்தவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மதீனாவுக்கு ஹிஜரத் செய்து செல்ல வேண்டும் என்று விரும்பினார் நபி தோழர்களெல்லாம் மனைவி எல்லாம் மக்காவிலே விட்டு விட்டுத்தான் மதீனாவுக்கு செல்ல வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தார்கள் அசையா சொத்துக்களை எல்லாம் அப்படியே விட்டு விட்டு போனார்கள் ஏனென்றால் மக்காவில் உள்ளவர்கள் முஸ்லீம்கள் மதீனாவுக்கு செல்வது மக்காவில் உள்ளவர்களுக்கு பிடிக்கவில்லை இந்த சுகை பிரஜியலாக என்ன செய்தார்கள் என்றால் அதுவரைக்கும் அவர்கள் சேகரித்த சேமிப்புகளையெல்லாம் எல்லாம் தங்கமாக தங்க கட்டிகளாக மாற்றி வீட்டிலே ஒரு மூலையிலே அதை பதுக்கி வைத்துவிட்டு புதையல் போல அதை பதுக்கி வைத்துவிட்டு என்றாவது ஒரு நாள் அது எத்தனை வருடம் வேண்டுமானாலும் ஆகட்டும் என்றாவது ஒரு நாள் மக்காவுக்கு நாம் திரும்பி வந்தால் அதை நாம் தோண்டி எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை நாம் மக்காவுக்கு வராமலேயே போய்விட்டால் பரவாயில்லை எதிரிகளின் கையில் இந்த காசுகள் இந்த தங்க கட்டிகள் கிடைக்காமல் போனால் சரிதான் என்று தான் சேகரித்து வைத்த சொத்துக்களை எல்லாம் தங்க கட்டிகளாக மாற்றி வீட்டுக்குள்ளே பதுக்கி வைத்துவிட்டு மதீனாவுக்கு எஜிரஸ் செய்து வருகிறார் மக்காவில் உள்ளவர்களெல்லாம் இன்றைக்கு மஸ்ஜிது ஆயிஷா இருக்கிறது அல்லவா ஆயிஷா நாயினுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய பள்ளிவாசல் தனியும் என்ற இடத்தில் அங்கிருந்துதான் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் எஹராம் கட்டுவார்கள் ரெண்டாவது உம்ரா மூணாவது உம்ரா செய்யணும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த பகுதியிலே இருந்த எதிரிகள் சிலர் சுகை பிரதி இல்லாத்திலான ஹிஜ்ரத்துக்கு போகிறார்கள் என்று தெரிந்து அவர்களை வளைத்து பிடித்து தூரத்தில் இருந்து அம்பு எறிவதற்கு தயாராக இருந்தார்கள் சுகைப் நெல் ஒரு ஸ்டெப்பு முன்னால் எடுத்து வச்சாலும் அம்பை எரிந்து கொலை செய்து விடுவோம் முன்னை ஹிஜ்ரத்துக்கு போகக்கூடாது மக்காவில் தான் இருக்க வேண்டும் என்று எச்சரித்தார்கள் சுகை பிரதி சொன்னார்கள் உங்கள் எல்லோரையும் விட அம்பு எரிவதில் நான் தான் வல்லவன் என்பது உங்களுக்கு தெரியும் அம்பு எரிந்து என்னை வீழ்த்தி விடலாம் என்று மாத்திரம் நீங்கள் நினைக்காதீர்கள் அதே நேரத்தில் நான் ஹிஜ்ரத்துக்கு செல்வதற்கு மதினாவுக்கு செல்வதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்னை தடை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள் தடுப்போம் என்று சொன்னார்கள் சரி உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள் நீ ரோம் நாட்டிலே இருந்து மக்காவுக்கு வருகின்ற போது வெறுங்கையை வீசி கொண்டு வந்தாய் ஏழையாக வந்தாய் இப்போது பெரிய இருக்கிறாய் எங்கள் ஊரில் வந்து நீ சேர்த்த சொத்துக்கள் அதிகம் எங்கள் ஊரில் வந்து நீ ஈட்டிய அந்த செல்வத்தை எங்களிடம் தந்து விட வேண்டும் தந்துவிட்டு நீ மதினாவுக்கு போகலாம் என்று சொன்னார்கள் சுகை பிரதிகள் சொன்னார்கள் அப்படியானால் நான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களையெல்லாம் தந்தால் நான் மதினாவுக்கு செல்வதற்கு எனக்கு அனுமதி தருவீர்களா என்னை தடை செய்ய மாட்டீர்களே என்று கேட்டார் தடை செய்ய மாட்டோம் என்று குறைசிகள் சொன்னார்கள் சொஹைப் ரதிலாத்துலான்னு சொன்னார்கள் என்னுடைய வீட்டிலே இந்த மூலையிலே இத்தனை அடி ஆழத்திலே நான் குழி தோண்டி என்னுடைய தங்க காசுகளை எல்லாம் பதுக்கி வைத்திருக்கிறேன் அவற்றையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் எதிரிகள் அதை எடுக்கப் போய்விட்டார்கள் சொஹைப் ரதிலாத்துலானும் மதினாவுக்கு வந்து சேர்ந்தார்கள் இதனை கேள் இதனை அறிந்த ரசூல்லாஹி சல்லுல்லா அலிசம் அவர்கள் ரபி ஹல் பை அய்யா பாயஹ்யா சுஹேபர்களே நீங்கள் செய்து கொண்ட வியாபாரம் ரொம்ப ரொம்ப லாபமான வியாபாரம் என்று சொன்னார்கள் உலகத்தில் அதுவரைக்கும் நீங்கள் சேர்த்த சொத்துக்களை எல்லாம் எதிரிகளுக்கு கொடுத்து விட்டு இஸ்லாத்தை மட்டும் ஒரு சொத்தாக ஏந்தி மதினாவுக்கு வந்து வந்தீர்கள் அல்லவா இது சரியான வியாபாரம் இது என்று நபிகள் நாயகம் சல்லாசர்கள் பாராட்டினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது இப்படியாக பல தோழர்களும் புறப்பட்டு வந்தார்கள் ஹசரத் உமர் ரஜி மிகப்பெரிய வீரர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர்கள் இருபது நபர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு பட்டப்பகலில் பகிரங்கமாக காவத்துல்லாவுக்கு வந்து தவா சுற்றிவிட்டு வாளை உருவி கையில் வைத்துக்கொண்டு கொண்டு குறைஷிகளே பார்த்து நான் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகிறேன் உங்களில் யாராவது தன்னுடைய மனைவி விதவையாக வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய பிள்ளைகள் அனாதைகளாக வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையை இழக்க வேண்டும் என்று விரும்பினால் என்னை தடுத்து பாருங்கள் என்ன அர்த்தம் என்னை தடுத்தால் ஒருத்தன் உயிரோட போக முடியாது தடுத்து பார் என்று சவால் விட்டு கொண்டு இருபது பேருக்கு தலைமையேற்று பட்ட பகுலே பகிரங்கமாக மதினாவுக்கு கிளம்பிச் சென்றார்கள் அதுபோல தலஹார் அதியுல்லாவும் ஹம்சா ரதியுல்லானு சயது முன் ஹாரிசா அப்துல் ரஹ்மான் ஆவு ஜுபேர் பின் ஆவாம் அபு ஹொதைஃபா உஸ்மான் பின் ஆஃபான் இப்படி தோழர்களெல்லாம் ஒவ்வொரு பின் ஒருவராக பின் ஒருவராக மதினாவுக்கு புறப்பட்டு போய்கொண்டே இருந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் இரண்டு நபர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கவில்லை நீங்கள் ரெண்டு பேரும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகக்கூடாது அந்த ரெண்டு பேர் யாருன்னா அலி அதி இல்லாஹு அடுத்து அபுபக்கர் சித்திக் ஹதி அல்லாவுத்லானு இந்த ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து பண்ணி போகக்கூடாது அபுபக்கர் சித்திக் ரதிகளானு கேட்டாங்க நான் வேணால் ஹிஜ்ரத்துக்கு போட்டுமா என்று பெருமை நான் சொன்னார்கள் நீங்கள் போகாதீங்க இங்கே உத்தரவு வர்ற வரைக்கும் நீங்கள் போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் பலகீனமானவர்கள் வாகனம் இல்லாதவர்கள் கைது செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இவர்களை தவிர கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் மதினாவுக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள் ரசூலுல்லாயி சல்லுல்லா அலிசமர்கள் தன்னை நம்பி ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பான பத்திரமான ஒரு இடத்தை தேர்வு செய்து அது மதினாதான் அங்குதான் நீங்கள் செல்ல வேண்டும் என்று அனுப்பி தான் கடைசியாக அவர்கள் புறப்பட்டார்கள் ஒருமுறை சொன்னார்கள் எல்லாம் வல்ல வல்லாஹால எனக்கு ஹிஜிரத்துக்குரிய இடத்தை கண்ணில் காட்டினான் அது பேரித்த மரங்கள் அடர்ந்த சோலையாக இருந்தது கனவில எனக்கு காட்டினான் அன்னஹா யமாமா அது யமாமா என்ற ஊராக இருக்கக்கூடும் என்றே நான் எண்ணிக்கொண்டேன் அதன் பிறகுதான் அல்லாஹ் எனக்கு தெளிவாக இடத்தை காட்டினான் எஸ்ரி என்கிற மதினா மதினாவுக்குத்தான் நீங்கள் ஹிஜிரத் செய்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு காட்டினான் அப்போ மரங்கள் அடர்ந்த ஒரு சோலை வனத்துக்குத்தான் நீங்கள் ஹிஜிரத் செய்து செல்ல வேண்டும் என்று அல்லாஹு தலா ரசூலுல்லாவுக்கு காட்டிவிட்டான் நபிகள் நாயகம் சொல்லாசர்கள் தோழர்களை எல்லாம் முற்கூட்டியே அனுப்பி வைத்தார்கள் அதன் பிறகு அவர்கள் செல்ல வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இப்போ மக்காவில் உள்ள குறைசிகளெல்லாம் என்ன நினைத்தார்கள் என்றால் இவரை இந்த முகம்மதை மக்காவுக்கு வெளியில் நாம் தப்பிச் செல்ல அனுமதிக்க கூடாது இவர் தான் இருக்கணும் ஏனென்றால் இவர் தப்பி சென்று விட்டார் என்றால் அங்கே போய் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு அரசையே அமைத்து விடுவார் அதன் பிறகு இஸ்லாத்தை ஒழித்து கட்டுவது இஸ்லாத்தை வீழ்த்துவது பெரும் சிரமமாகிவிடும் ஆகையினால் இவரை இங்கேயே வைத்து நாம் முடக்கிவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள் இதற்காக மக்காவிலே ரொம்ப பிரபலமான ஒரு சபை ஒன்று உண்டு அதுதான் தாரூன் நதுவா என்பது அந்த தாரூன் நதுவாவிலே குறைசிகளெல்லாம் ஒன்று கூடினார்கள் அது ஒரு குறைசி குலத்தை சார்ந்த ஒரு பெரிய மனிதருடைய வீடு அந்த வீட்டில் ஒன்று கூடி ஆலோசனை நடத்துகிறார்கள் அதில் ஒருவர் என்ன செய்யலாம் இந்த முகமதை என்ன செய்யலாம் மற்றவர்கள் மாதிரி ஹிஜ்ரத் பண்ணி போக அனுமதிக்கிறதா வேண்டாமா என்று பேசினார்கள் ஒருவர் சொன்னார் எப்படியாவது மக்காவை காலி விட்டு ஒரு வெளியில் போனால் சரிதாங்க விடுங்கங்க அவரை இங்கே இருந்தால்தானே நம்முடைய தெய்வங்களை குறை சொல்லுவார் இங்கே இருந்தால்தானே இணை வைக்கக்கூடாது என்பார் இங்கே இருந்தால்தானே காபத்துல்லாவுக்கு அவர் உரிமை கொண்டாடுவார் எங்கேயாவது ஒளிந்து போனாலும் சரிதான் என்று ஒருவர் யோசனை சொன்னார் உடனே நஜிது நாட்டை சார்ந்த ஒரு கிழவனை போல வேடம் பூண்டு கொண்டு ஷைத்தான் இபிலீஸ் அங்கே வந்திருந்தான் ஷைத்தான் இபிலீஸ் மனித உருவத்திலும் வருவான் என்பதற்கு வரலாறு காட்டுகிற சான்று இது ஷைத்தான் மனித உருவத்திலையும் வருவான் நஜிது நாட்டை சார்ந்த ஒரு கிழவனின் உருவத்திலே வந்து அந்த சபையிலே அமர்ந்து கொண்டு இது ஒன்றும் நல்ல யோசனையாக தெரியலையே இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா இஸ்லாத்தை வெளியில் பரப்பிடுவார்ப்பா நல்ல யோசனையாக சொல்லுப்பா என்று கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு கிண்டி விட்டார் செய்தான் இன்னொருவர் சொன்னார் அப்படியானால் இந்த முகம்மதை நாம் வீட்டு காவலில் வைத்து விடுவோம் அரெஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே முடக்கி வச்சிருவோம் அவருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம் தண்ணி கொடுக்க வேண்டாம் தானாகவே அவர் பசியாலும் தாகத்தாலும் சுருண்டு விழுந்து செத்து போகட்டும் இதற்கு முன்னால் நாம் சில கவிஞர்களை இது மாதிரி தான் தண்டித்திருக்கிறோம் அதுபோல் இந்த முகமதையும் தண்டிக்கலாம் என்று ஒரு ஒரு யோசனை சொன்னார் அப்போதும் இபிலிஸ் மனித உருவத்தில் வந்த நஜிது நாட்டை சார்ந்த கிழவனின் உருவத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த இபிலிசு ஷைத்தான் சொன்னான் எல்லாம் இப்படி காவலில் வரை வைத்து விட்டால் முகமது மிச்சமுள்ள மிச்சமுள்ள தோழர்களெல்லாம் விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரேடியாக உள்ளே புகுந்து முகமதை விடுவித்து விடுவார்கள் தப்பை வைத்து விடுவார்கள் நல்ல யோசனையா சொல்லியா என்று சொன்னார் உடனே அபு ஜஹல் அவர் ஒரு யோசனை சொன்னார் குறைசு குலத்திலே முக்கியமான பதினோரு கிளைகள் உள்ளன இந்த பதினோரு கிளைகளை சார்ந்த பதினோரு குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொரு துடிப்பான இளைஞனாம் தேர்ந்தெடுப்போம் பதினோரு குடும்பத்திலிருந்து பதினோரு இளைஞனை தேர்ந்தெடுப்போம் அந்த முகம்மது இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது நள்ளிரவு நேரத்தில் அவர் புறப்பட்டு வெளியிலே தொழுகைக்காக வருவார் ரசூல் ரசூல்தாட்டை எப்பவுமே ஒரு பழக்கம் உண்டுங்க இஷா தொழுகை முடித்த உடனேயே தூங்கி விடுவார்கள் இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருவாங்க இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிட்டு விட்டு இஷா தொழுகை முடித்து முன்னிரவு நேரத்திலேயே உறங்கி விடுவார்கள் சீக்கிரமாக உறங்கிவிட்டு இரவினுடைய மூன்றில் இரண்டு பகுதி கடந்ததற்கு பிறகு எழுந்து தொழுவதற்கு வருவார்கள் அல்லது பாதி இரவு கடந்ததற்கு பிறகு தொழுகைக்காக இரவு தொழுகைக்காக எழுவார்கள் இது எதிரிகளுக்கு ரொம்ப நன்றாக தெரியும் அதுபோல் அவர் உறங்குகின்ற போது குலத்தை சார்ந்த பதினோரு இளைஞர்களை நாம் தேர்ந்தெடுத்து இந்த பதினோரு பேரும் ஒரே நேரத்தில் இந்த முகமதின் மீது வாழ் கொண்டு தாக்க வேண்டும் பதினோரு பேரும் சேர்ந்து கொலை செய்தால் இந்த முகமதியினுடைய குடும்பத்தினர்கள் இந்த பதினோரு பேரையும் எப்படி பழிவாங்க முடியும் பழி வாங்க முடியாது பதினோரு குடும்பத்தை சார்ந்தவர்களையும் பழி வாங்கிவிட்டு பதினோரு குடும்பத்தை சார்ந்தவருடைய பகையை சம்பாத்தியம் செய்து கொள்வதற்கு இந்த ஹாஷிம் பனு முத்தலிவுடைய கிளைஞர்கள் விரும்ப மாட்டார்கள் எனவே முகமதை அப்படி நாம் கொலை செய்யலாம் என்று அபுஜஹில் ஒரு யோசனையை சொன்னான் சொன்ன உடனே நஜித் நாட்டினுடைய கிழவனின் வேஷத்தில் வந்திருந்த இபிலி சைத்தான் சபாஷ் ஷபாஸ் சரியான யோசனை இதை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு உற்சாகம் ஊட்டினான் தெம்பூட்டினான் எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக